இதோ இங்க நிக்கிறாரு. இவரோட அண்ணா அண்ணி குழந்தைங்க எல்லாம் காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவங்களோட காரு உங்க அம்மன் கோயிலுக்கு வர வழியில அனாதையா கிடக்கு. அவங்க யாராவது இங்க வந்தாங்களா? இல்ல சார், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க தான் வந்தாங்க. ஒருவேளை இவங்களுக்கு அவரை தெரியுமான்னு கேட்டு பாருங்க. என்ன சார், அவங்க யாரு? அவங்களும் இங்க கும்பாபிஷேகத்துக்கு தான் வந்திருக்காங்களா, உங்களுக்கு தெரியுமா? என்ன கேக்குறேன்ல, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். கொஞ்சம் இல்ல, அவர் மட்டும் தான் இருந்தாரு. நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வழி கேட்டப்போ அங்க போகாத கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தெரிஞ்சது. ஹலோ, நிறுத்துறீங்களா? அவர் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. ஹலோ, நான் பார்த்ததான் சொல்றேன். ஐ அம் எ டாக்டர். எனக்கு ஒருத்தரை பார்த்த உடனே அவர் நார்மலா அப்நார்மலான்னு தெரியும். பைத்தியம் இல்லாதவங்களை பைத்தியம் சொல்றதுக்கு நான் என்ன பைத்தியமா? நீ கொஞ்சம் சும்மா இரு, நான் கேக்குறேன். தம்பி, நீ யாருப்பா? எதுக்கா இந்த ஊருக்கு வந்திருக்க? சார், மஞ்சக்காடுங்கிறது இந்த ஊர் தானே? ஆமா. இந்த ஊர்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கா? என்ன சார், இருக்கா? இருக்கு, சொல்லுங்க. அந்த கோயில கும்பாபிஷேகம் நடக்க போகுது, அது உங்களுக்கு தெரியுமா? ஏன் கேக்குறேன்னா, அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வர சொல்லி இந்த அட்ரஸ்ல இருந்து எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. தம்பி, உனக்கு அந்த இன்விடேஷன் அனுப்புனது யாரு? வேற யாரு, சாரதா தேவியா தான் இருக்கும். ஆமா, இதோ அந்த ஓலை. இங்க சாரதா தேவிங்கிறது யாரு? நீங்களா இல்ல அது யாரு? யாரு எனக்கு அது தெரிஞ்சாகணும். இன்ஸ்பெக்டர் சார், என்ன சொல்லுங்கம்மா? நீங்க கிளம்புங்க, அவர் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்காரு, நாங்க பாத்துக்கிறோம். யாருங்க இந்த சாரதா தேவி? அது எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நாங்களே கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். நீங்க கிளம்புங்க. காணாம போன இவரோட அண்ணா அண்ணி எல்லாம்? அவங்க எல்லாரையும் நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்ச உடனே கட்டாயமா உங்களை இந்த வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ஒன்னும் புரியலையே, இந்த வீடே ஒரே குழப்பமா இருக்க. ஹலோ கான்ஸ்டபிள்ஸ். ஐயா, இந்த வீட்டு மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. சரிங்க. என்ன மிஸ்டர் பன்னீர், நீங்க இங்கதான் தங்க போறீங்களா? சார், அவர் இங்கேதான் தங்க போறார். கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் அவர் இங்கேதான் இருப்பார். நீங்க எப்ப வேணுனாலும் அவரை இங்கே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்க புறப்படுங்க சார். ஓகே, இப்ப கிளம்புறோம். வாங்க. அப்பா, அவரை கூட்டிட்டு போங்க. அடுத்த குடும்பத்திலிருந்தும் ஆள் வந்தாச்சு. சரி வாப்பா, போலாம். இறங்கி மிகவும் அகில மகில் நோயின்மை, அகில மகில் நோயின்மை, கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமையே, இளமை அறிவு சந்தானம்
அழிவு துணிவு வாழ்நாள் யார் தான் நடந்திருக்கு நல்லா தரும் பதினாறு கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்கும் சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அழுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகுநான் நீதாய் அழிப்பொனாதோ மகிமை மலர் திருக்கடவுரில் வாழ்வாமி சுவனேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி சோப்பு அழுக்கு கரை அப்படியே இருக்கு. சலுகையை நம்பினா செலவு கிட்டு போயிருங்க. இத பாருங்க பெரிய சோப்பு மேல எங்கம்மி 25 துணி ஆனா அழுக்குங்கறையும். இது அரசன் சோப்பு. ஐயோ 60 துணிகள் 2.5 மடங்கு அதிகம் செலவே. சூப்பர் அப்பே. அழுக்கையும் கரையும் அறவே வெளுக்கிறது அரசன் சோப்பு. ரொம்ப ரொம்ப நல்ல சோப்பு. அரசன் சோப்பு இன்னைக்கு நேத்து இல்ல 25 வருஷமா என் குடும்பத்தோட நம்பிக்கையான சோப்பு. நம்ம எல்லாத்துக்கும் பொருத்தமான விலையில எப்பவுமே அரசன் சோப்பு ரொம்ப ரொம்ப நல்ல சோப்பு. அரசன் சோப்பு ரொம்ப ரொம்ப நல்ல சோப்பு. 18 ஜோடி ஷூஸ் தேங்கிருச்சு. பரேட் கிரவுண்ட்ல தினமும் 36 ரவுண்டு. கிரவுண்ட்ல கேக்குற பேச்சு வீட்லயும் வாங்குற பேச்சு எனக்கு மனசு சொல்றதான் மந்திரம். 29 பைசால பேசி முடிக்கலாம். இப்போது ஒவ்வொரு லோக்கல் காலுக்கும் நிமிஷத்துக்கு 29 பைசா மட்டுமே. யூனினார் இனி ஏன் நம்பர். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நல்ல தம்பி மகேந்திரா பினான்ஸ் கிட்ட வந்தப்போ அவர்கிட்ட இருந்ததே பரம்பரையா வந்த நிலம் தான். டிராக்டர் ஏது ஆனா அவர்கிட்ட ஒரு உறுதியான மனசு இருந்தது. அது எங்களுக்கு புரிஞ்சது. மத்தவங்க ஒரு சாதாரண மனுஷனாத்தான் பார்த்தாங்க. நாங்க அவரோட சம்பாதிக்கிற திறமைய பார்த்தோம். அதுக்காகத்தான் சொல்றோம் வாகனம் எதுவானாலும் லோன் நாங்க தரும். மகேந்திரா பைனான்ஸ். திறமையை அறிந்தவர்கள் நாங்களே. பால் போயிடுச்சுப்பா. புதிய பூபாலி இதன் சுவையான ஜூஸ் உங்கள் நாக்கை குளிராக்கும். புதிய பூபாலு ப்ளூபெரி இதன் நாக்கை குளிராக்கும். 2 பூபாலுடன் ஒரு ஸ்டாண்ட் டு ஃப்ரீ ஜூஸ் ஜாலி. நகை வாங்கறதுக்கு யாராவது மூட்டு முடிச்சோட போவாளா? புது பிளாட் கொடுத்தா நீங்க போக மாட்டேன். பிளாட் பரிசா ஒண்ணு இல்ல. ஓய் 4 பிளாட் நாக்கண்டா கல்யாண சீர்வரிசை செல்போன் எல்சிடி டிவி போன்ற நிச்சய பரிசுகள். என்ன கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. நீங்க எங்க இருந்து வரீங்க? தென்காசில இருந்து. நீங்க யாரு? பேர் என்ன? பன்னீர். பன்னீர் செல்வம். நீங்க யாருங்க? உங்களுக்கும் அந்த ஓலை வந்திருக்கா? ஆமா. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. உங்க ஓலையிலயும் சாரதா தேவி பேர் போட்டிருக்கா? ஆமாங்க. நீங்க யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. கொஞ்சம் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. மாதுளம் பூ நிறத்தாழை
புவியடங்க காத்தாடே கைகளை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாழை உக்கண்ணியை தொழுவார்கள் ஒரு தேங்கிலே தொழுவார் அம்மனாக மாறிய சிறுமிகள் கோவிலிலேயே குடியிருக்கும் அதிசயம் நகை அலங்காரத்தோடு வீதி உலா ஊர் ஊராக சென்று மக்களுக்கு ஆசி பூத வேடமிட்டு பக்தர்கள் நேர்த்தி கடன் சிறுமிகளை வழிபடும் வினோத திருவிழா தோறும் உள்ளங்கள் கொண்டாடும் அமிர்தா பால் அமிர்தா நல்லெண்ணெய் மற்றும் அமிர்தா சன்ஃப்ளவர் ஆயில் போங்க போயிடுங்க போயிடுங்க நீங்க போயிடுங்க
அவ ஒரு மனுஷ பிறவியே இல்லை. இங்க நிக்காதீங்க, போயிடுங்க. சாரதா தேவி, நீங்க உள்ள போங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். போங்க. அவன் பேச்சு கேட்காத வா. நீ போயிடு, நீ வர வேண்டிய இடம் இது இல்ல, மரியாதையா போயிடு. எனக்கு தெரியும்டா, எனக்கும் பரணிக்கும் நடுவில் நீ கொடுக்க வராதே. இல்ல, நீ பரணி கிட்ட நெருங்கறத நான் அனுமதிக்க மாட்டேன். பரணி, உனக்கு சாரதா தேவிய பாக்கணுமா வேணாமா? இவன் சொல்றது கேட்காம என் கூடவா? உனக்கு சாரதா தேவிய காட்டுறேன். வராத, அங்கே நில்லு. அவனை தடுக்காத. நீ ஒதுங்கு, இல்ல இந்த நிமிஷமே உன்னை சாம்பலாக்கிடுவேன். உன்னால அது முடியாது. சந்திரோட தம்பியா? உங்களுக்கு சந்திரா தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும். 30 வருஷமா சாந்தி அடையாத ஆத்மாவா எங்க அக்கா சந்திரா? சாந்தம் இல்லாத மனுஷனா நான் அலைஞ்சது? எல்லாமே தப்புதான் எனக்கு தெரியும். எங்க வாழ்க்கை அழிஞ்சதுக்கு காரணம் அந்த ஆரவள்ளியும் சண்டியும் தானே தவிர அந்த அம்மன் இல்லங்கிறதும் எனக்கு தெரியும். நீங்க அம்மன் கோயில் திறக்கிறதுக்கு சண்டி கூட சேர்ந்துகிட்டு நானும் சந்திராவும் இடைஞ்சலா இருந்தது தப்புன்னு எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாதுங்க. அம்மா, வாசல்லையே நின்னு என்னை கூப்பிட்டது யாரு? எனக்கு தெரியாது. அப்புறம் ஏன் என்ன அங்க போகாதீங்க? அது மனுஷி கிடையாதுன்னு சொன்னீங்க. அது மனுஷி இல்லைன்றது உண்மைதான். அது யாருன்னு எனக்கு தெரியலனாலும் அதை யார் அனுப்பி வச்சாங்கன்றது எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க, யார் அதை அனுப்பி வச்சது? ஆரவள்ளி. ஆ
வல்லியா? சண்டிய நமக்கெல்லாம் எதிரா திருப்பின லார வல்லியா? ஆமா, சாரதா தேவி திரும்பவும் வருவா, அவளை நான் பழி வாங்குவேன்னு சொன்ன அந்த ஆர வல்லியா? அப்படின்னா அந்த சாரதா தேவி யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. யாருங்க அந்த சாரதா தேவி சொல்லுங்க, யாரு அந்த ஆரவல்லி? சாரதா தேவிக்கும் ஆரவல்லிக்கும் என்ன சம்பந்தம்? சாரதா தேவி இருக்காங்களா? அவங்க எங்க இருக்காங்க? உங்களோட இத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதில் எனக்கு தெரியாது. மரம் தேரும் திருமுகம் வம்சத்தின் வரம் கூறும் வரையிலும் வம்சத்தில் என பாடி முருகிடும்.